ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென் சமையல். இன்னைக்கு நம்ம சிக்கன் 65 ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி 1, வெங்காயம் 1, மல்லி இலை, எலும்பலத்த பீஸா சிக்கன் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன், எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சிக்கன் 65 மசாலா. சிக்கனில் சிக்கன் 65 மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை 1 to 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். பேன் வச்சுக்கோங்க, பேன் ஹீட் ஆகிடுச்சு, போய் என்ன ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு, இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, இப்போ இதில் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சிக்கனில் தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லை, சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி ஊறும், அதுலேயே நல்லா வேக வச்சுருங்க. சிக்கனை 10 to 20 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. அப்பப்போ வதக்கி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அது அடி பிடிச்சிக்கும். சிக்கன் 65 மசாலாவில் சால்ட் இருக்கும், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டு. சிக்கனில் தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, இப்போ கடைசியாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு.